அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரமிட் பெல் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா வைகாசி விசாகம் என அழைக்கக்கூடிய ஒரு திருநாளை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் இந்த திருநாள் அன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் யாரை சாமி கும்பிடணும் எதற்காக கும்பிடணும் அதனால் என்ன நம்மளுக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்பதனை பற்றி பார்க்கலாம் இந்த திருநாள் என்னைக்கு நம்மளுக்கு வருதுன்னா வருகின்ற மே இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் வருகின்ற மே இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றை நம்ம வைகாசி விசாகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு திருநாளை நாம் கொண்டாடிட்டுருக்கோம் இந்த திருநாள் யாரை வழிபடணும் நம்மளுடைய முருகப்பெருமானை தாங்க நம்ம வழிபடுறோம் முருகப்பெருமான் என்றால் அவர் கையில் ஏந்திருக்கும் அந்த வேல் தான் நம்மளுக்கு ஞாபகத்திற்கு வரும் அந்த வேல் அப்படி என்ன ஒரு வெற்றிகரமான ஒரு விசேஷமான ஒரு வேலாக இருக்கும் அந்த வேல் நம்மளுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வேலா தங்க இருக்குது அந்த வேல் என்றால் என்ன பொருள்னா நம்மளுக்கு வெற்றி என்று பொருளாகும் அந்த வேலை ஏந்தியிருப்பவன் முருகப்பெருமானை நினைத்து நாம் கரகோஷத்துடன் பாடும்போது முருகனுக்கு வேல் கந்தனுக்கு வேல் 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 வெற்றி வேல் அப்படி நம்மளுடைய பக்தர்கள் கரகோஷத்தோடு அதை பாடி வணங்கும் பொழுது அங்கே முருகப்பெருமானே வந்து அந்த வேலுடைய முருகப்பெருமானே வந்து நம்மளுக்கு நன்மைகளை புரிவார் என்று ஒரு நம்பிக்கை நம்மளுடைய பக்தர்கள்கிட்ட நிறையாவே இருக்குதுங்க வெற்றி இருக்கும் இடத்துல வடிவேலன் இருந்திருப்பான் இருப்பான் என்பது தாங்க பொருள் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் பிறந்த தாங்க நாம வைகாசி விசாகம் இந்த திருநாளை நாம கொண்டாடுறோம் இந்த திருநாள்ல தாங்க முருகப்பெருமான் பிறந்திருக்கிறார் வேலும் மயிலும் துணை என்ற மந்திரத்தை உபதேசித்தவர் பாம்பன் சுவாமிகள் ஆவாங்க அவங்க வேலும் அந்த உம் வார்த்தை உச்சரிப்பில் மிக குறைவாகவே இருந்து வேலும் மயிலும் என்று சரியாக உச்சரித்து அந்த முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படி வேலும் மயிலும் துணை அப்படி அந்த வார்த்தையை மந்திரத்தை நாம் உச்சரித்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு வருகின்ற வினையானதும் வரப்போகின்ற வல்வினையானும் நம்மளை விட்டு அஞ்சு ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க வைகாசியில் சந்திரன் முழு ஆற்றலுடன் பௌர்ணமியாக விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் இந்த மாதத்திற்கு வைசாகம் இந்த பௌர்ணமி நன்னாளில் வைகாசி விசாகம் என்று நாம் கொண்டாடிக்கிட்டு முருகப்பெருமானின் அவதாரம் இந்நாளில் தாங்க நிகழ்ந்தது விசாகத்தில் அவதரித்ததால் முருகனுக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு வி என்றால் பறவை என்று பொருள் சாகன் என்றால் சஞ்சரிப்பவன் மயில் மீது வளம் வருபவர் என்பது பொருள் முருகனுக்கு மயில் வாகனமாக இருப்பது அசுரன் சூரபத்மனே இவர் பகவானுக்கு அருள் புரியும் வள்ளலாக விளங்குபவர் முருகர் மட்டுமே தாங்க பகைவருக்கும் இருந்தாலும் சரி அவருக்கு அருள் புரிஞ்சு வள்ளலாக விளங்குபவர் இந்த முருகப்பெருமான் மட்டுமே வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் இருந்து பால் குடம் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த திருநாளில் ஒரு அழகான குழந்தைகள் பிறக்க ஆசைப்படுபவர்கள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து ஆறு மணிக்கு நீராடி மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணலாம் முடியாதவங்க ஒரு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் இல்லை எங்களால் முடியும் என்று நினைப்பாங்க ஒரு முழு நாளேவும் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கலாம் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனுக்குரிய ஓம் சரவணபவ ஓம் முருகா ஆகிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேணுங்க கந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் பாடல்களை நாம் பாடி வழிபடணும் மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இப்போல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கோயிலுக்கு போக முடியாததுனால நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய முருகப்பெருமானை நாம் விளக்கேற்றி அவர் முன்னாடியே நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் அன்றைய நாளில் கிரிவலம் வர்றவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம் இவ்விரதத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு புத்திர தோஷம் இருந்தாலும் அது நீங்கிடும் சொல்கிறாங்க அறிவும் அழகும் உள்ள குழந்தைகள் பிறக்கும் என்பது ஒரு நம்மளுடைய நம்பிக்கை ஸோ இந்த நாளையும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இது போன்ற பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரமிட் பெல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ உடனடியாக உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நாட்களில் எப்படிலாம் வழிபடலாம் அதற்கு என்னென்னலாம் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி